வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுஜாதா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி செயல்வீரர்கள் கூட்டத்தில் இந்திய கூட்டணி நாமக்கல் வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் கலந்து கொண்டார். இதில் தமிழக வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டனர். தாரமங்கலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தெசவிக்கு ஊராட்சிகளில் நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லதம்பி தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது. இந்தியா கூட்டணி நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களை கோவை கிழக்கு மாநகர செயலாளர் தனபால் மற்றும் கோவை மேற்கு மாநகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் நிர்வாகிகளுடன் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலை கொங்கு திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் நாமக்கல் பாராளுமன்ற வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் தொகுதிக்குட்பட்ட நாமக்கல் சட்டமன்ற தொகுதி செயல்வீரர்கள் கூட்டத்தில் தமிழக வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சியுரை ஆற்றினார். பெரும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் பாகிஸ்தான் தொழிலதிபர்கள் வர்த்தகர்கள் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்ய ஆவல் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது இஷாக்தர் அறிவிப்பு. வாரணாசிக்கு செல்லும் போது 24 வயது கர்ப்பிணிக்கு ஓடும் ரயிலிலேயே பெண் குழந்தை பிறந்ததால் காமயானி என்ற ரயிலின் பெயரையே குழந்தைக்கு சூட்டிய பெற்றோர். செயற்கை வண்ணக்கலவை கலப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதால் பெங்களூருவில் கோபி மஞ்சூரியன் விற்பனை 80% வீழ்ச்சி கண்டிருப்பதாக ஆய்வில் தகவல். சேலம் மாவட்டம் ஏற்காடு வனப்பகுதியில் சூட்கேஸில் பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் நடத்தை மீதான சந்தேகத்தால் அவருடன் வசித்து வந்த ஆண் நண்பரே கொலை செய்ததாக போலீசார் தகவல். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு 194 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். 52 பந்துகளில் 82 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இறுதிவரை களத்தில் இருந்தார் சஞ்சு சாம்சன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.